ஆல்ரெடி ஒரு பாப்புலர் பாலிசிக்கு ரூம் ரெண்ட் ப்ரைவேட் பாலிசிக்கு ரூம் ரெண்ட் சப்ளிமெண்ட் வந்தாச்சு ஓகே அண்ட் இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ்லேயே ஒரு பர்டிகுலர் பாலிசி இருக்குது உங்களுக்கு கூட மே ஃபோன் வந்திருக்கும் ஸ்பாம் ஃபோன் வந்திருக்கும் இந்த பாலிசி வாங்க அந்த பாலிசி வாங்கன்னு அவங்க வந்து கண்ணாப்பின்னா தே குரூ பயங்கரமாக பிஸ்னஸை பில்ட் பண்ணாங்க தே பாட் தே சோல்ட் லாட் ஆஃப் பாலிசிஸ் கோவிட் டைமில் கண்ணாப்பின்னான்னு கிளைம்ஸ் அவங்களுக்கு அவங்களால மேனேஜே பண்ண முடியல அனைவருக்கும் வணக்கம் லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டு தமிழ் பாட்காஸ்டில் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து மூணு வாரமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இன்னிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம் அம்மா சாமி ஆள விடுமா இன்னியோட முடிச்சுக்கோமா அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிறேன் அதனால வந்து நீங்கள் சொல்கிறதும் எனக்கு கேட்குது பட் இன்னி எபிசோட் ஐ திங்க் வில் பி மோர் ப்ராக்டிக்கல் என்ன பண்ணலாம் எங்க வாங்கலாம் என்ன வாங்கலாம் எப்படி ப்ரீமியம் குறைக்கலாம் இந்த மாதிரி சில ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ வந்து ப்ரீமியம் எப்படி குறைக்கலாம் அது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் சொன்ன மாதிரி வருஷா வருஷம் வந்து பயங்கரமாக ஏறுது ப்ரீமியம் அப்படின்லாம் சொல்லும்போது பக்கு பக்குங்கிறது ஸோ எப்படி ப்ரீமியம் குறைக்கலாம் இல்லை நான் சொல்கிற ப்ரீமியம் குறைக்கிறது வந்து முதல்ல வாங்கும்போது அதுதான் அதுதான் ஓகே புரியுது இருந்தா கூட ஏறது வந்து எல்லாமே எல்லாருக்கும் ஏறு அதே அளவு தான் ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா ஏறதா நம்ம தவிர்க்கவே முடியாது இல்ல முதல்ல நான் கொஞ்சம் நல்ல பாலிசியா வாங்கிட்டேன்னா அது வாய்ப்பே இல்லைங்கிறீங்க அதாவது என்ன ப்ராப்ளம்னா இப்போ இந்தியா நான் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்காங்க ஒன்று வந்து பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் ஃபண்டிங் அவங்க வந்து நூறுரூபா ப்ரீமியம் பிரீமியம் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வருஷங்க வருஷத்துக்கு நூற்றி பத்து ரூபா கிளைம் பே பண்ணுவாங்க ஸோ வரவு எட்டனா செலவு பத்தனா ஸோ பிகாஸ் அவங்க கவர்மெண்ட் பேக்டனால அவங்களால சர்வை பண்ண முடியுது இதுதான் ப்ராக்டிக்கல் பட் அவங்களுக்கு வந்து தேவ் பீன் அரௌண்ட் ஃபார் சோ மெனி டெக்கேட்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய பார்த்துட்டாங்க ஒரு வருஷம் பயங்கரமாக கிளைம்ஸ் வரும் ஒரு வருஷம் கிளைமே வராது ஸோ அதனால் வந்து அவ அதனால தான் அவங்க வந்து இந்த ரூம் ரெண்ட் சப் லிமிட்ஸ் எல்லாம் போட்டது ஒரு நாளைக்கு வந்து ஒன் பர்சன்ட் தான் ரூம் ரெண்ட் சார்ஜ் இருக்கலாம் டூ பர்சன்ட் ஃபார் ஐசியூ அந்த ஏன்னா அவங்களுடைய கிளைம் அவுட் கோ குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டது பட் அந்த ரூல்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்னால போட்டிருக்காங்க ப்ரைவேட் ப்ரா பிளேயர்ஸோட என்ன ப்ராப்ளம்னா ஒன்று அவங்களுடைய மார்க்கெட் ஷேரே கிடையாது மார்க்கெட் ஷேர் இல்லாதப்போ நீ வந்து மார்க்கெட் ஷேரை ஜாஸ்தி பண்ணுன்னா நீ என்ன பண்ண முடியும் யூ ஹாவ் டு கிவ் சம்திங் அட்ராக்டிவ் அதனால தான் என்னுடைய பாலிசியில் ரூம் ரெண்டே இல்லைங்கிறான் ரூம் ரெண்ட் சப்லிமிட்ஸே கிடையாது நான் இதை தருவேன் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்குலாம் வெயிட்டிங் பீரியட் கம்மி இந்த இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் என்னெல்லாம் அவன் எக்ஸ்பீரியன்ஸில் லிமிட்டேஷன்ஸாக வச்சுருக்கானோ இந்த மார்க்கெட் ஷேர் இல்லாதவன் அதெல்லாம் என்கிட்ட கிடையாது வாம்பான் பட் என்ன ப்ராப்ளம்னா அவனோட மார்க்கெட் ஷேரும் ஒரு நாள் ஏற தான் போகுது அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஆல்ரெடி ஒரு பாப்புலர் பாலிசிக்கு ரூம் ரெண்ட்ஸை ப்ரைவேட் பாலிசிக்கு ரூம் ரெண்ட்ஸ் அப்மிட் வந்தாச்சு ஓகே அண்டு இந்த ப்ரைவேட் ப்ளேயர்ஸ்லேயே ஒரு பர்ட்டிகுலர் பாலிசி இருக்குது உங்களுக்கு கூட மே ஃபோன் வந்திருக்கும் ஸ்பாம் ஃபோன் வந்திருக்கும் இந்த பாலிசி வாங்க அந்த பாலிசி வாங்கன்னு அவங்க வந்து கண்ணா பின்னான்னு த பயங்கரமாக பிஸ்னஸை பில்ட் பண்ணாங்க தே பாட் தே சோல்டு லாட் ஆஃப் பாலிசிஸ் கோவிட் டைம்ல கண்ண மினன் கிளைம்ஸ் உங்களுக்கு அவங்களால மேனேஜே பண்ண முடியல அப்போ அடுத்த தடவை அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ப்ரீமியம்ஸ் ஏறி போச்சு இப்போ எல்லாரும் நான் அங்கேருந்து வெளியில போறேன் நான் அங்கேயிருந்து போர்ட் பண்றேன் அங்கேயிருந்து போர்ட் பண்றேன்னு கத்தின்னு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிலைம எல்லா இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் வருங்கிறது நம்ம நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் நம்ம மென்டல் மெச்சூரிட்டி வேணும் எக்ஸ் ஓ அதாவது அவன் எதாவது நமக்கு அட்ராக்டிவாக தரான்னா ஒன்று அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அதுலேருந்து நம்ம கிளைம் வாங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை ஹீ ட்ரைங் டு கெயின் மார்க்கெட் ஷேர் ஸோ இந்த இதுதான் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்புறம் வந்து நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ரெடியூஸ் யுவர் பிரீமியம் இதெல்லாம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நெக்ஸ்ட் யூ ஓனர் ரெடியூஸர் பிரீமியம் ஒன்னு யூ கேன் ஆப்ட் ஃபார் அ டிடெக்டபுள் முதல் அம்பதாயிரம் ரூபாய் நான் பே பண்ணிடுறேன் எந்த ஹாஸ்பிடலைசேஷன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் நான் பே பண்ணிடுறேன் அது என்னால முடியும் ஐ மேனேஜிங் அதுக்கப்புறம் நீ பே பண்ணனும் பட் ஆனா ஒரே வருஷத்துல மூணு இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துல மூணு நாள் தடவை ஹாஸ்பிட்டலேஸ் ஆனாலும்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அதுலேயே போய்டும்

முதல்ல பேஸ் பாலிசி இருந்தால் தான் சூப்பர் டப்பை வாங்குறத பற்றி யோசிக்க முடியும் இல்லையா பே பேஸ் பாலிசிலேயே டிடக்டபுள் கோபே ஆப்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் குறையும் ஓகே அண்ட் ரெண்டாவது தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் இருக்கிற பாலிசிலாம் தேவையில்லை மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் நிறைய பேர் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் பாலிசி எடுப்பாங்க எவ்வளவு மேக்ஸிமம் இப்போ இருக்கிற சம்பாத்தியத்துக்கு ரெண்டு குழந்தை அதுக்கு மேல தான் தாங்க முடியாது மூணு குழந்த பெத்தவங்க அவ்வளவுதான் ஆ மூணு குழந்தை பெத்தவங்க தான் தேர் பி ட்ரௌனிங் அவ்வளவுதான் காலியா ரிட்டையர்மென்ட் எல்லாம் பத்தி யோசிக்க முடியாது டூ மேக்ஸிமம் அதுவே நல்ல சம்பாத்தியம் தான் டூ அதே இன்ஃப்ளேஷன் இஸ் த பெஸ்ட் காண்ட்ரெசெப்ட் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் அதனால உங்களுக்கு

ஓபிடி நம்ம போகிறோம் தெரிஞ்சு டாக்டர் கிட்ட போகிறோம் பே பண்ண போகிறோம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் பாலிசி தேவை இல்லை ஏன்னா அதுக்கு ஏன்னா அந்த ப்ரீமியம் வந்து அடிஷனல் ப்ரீமியம் ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத பெனிஃபிட்ஸ்லாம் வந்து சில பேர் ஆம்புலன்ஸ் கவரேஜ்லாம் கொடுப்பாங்க ச என்கிட்ட சொன்னார் நான் ஆம்புலன்ஸ் கவரேஜ்லாம் வேணான்னு சொன்னேன் ஒருத்தரைங்கிட்டே சொன்னார் இப்போ நீ சிட்டியில் இருக்கப்பா உனக்கு வேணாம் ஓ சில பேர் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருப்பான் ஹாஸ்பிட்டல் அப்போ ஐம்பது கிலோமீட்டர் ஆம்புலன்ஸ் போயிட்டு வரதுக்கு அவன் சார்ஜ் கேட்டான்னா பெரிய சார்ஜ் ஆகிடும் நான் ஆம்புலன்ஸ் கவரேஜ் இருக்கிறது முக்கியம் ஸோ உங்களுக்கு தேவைன்னா அது தேவை அதனால ஒரு ஒரு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க ஆ அஃப் கோர்ஸ் நீங்க குடுக் ஆம்புலன்ஸ் கவரேஜ் குடுக்குற பாலிசியில நீங்க போய் அதை எடுத்து எடுத்துட்டு மீறிய எனக்கு கொடுன்னு சொல்ல முடியாது இல்லாத பாலிசியை தான் தேடணும் அஃப் கோர்ஸ் ஆம்புலன்ஸும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த டிபென்ஸ் ஆன் த ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் எடுத்தா நல்லாவே பிரீமியம் குறையும் ஓகே ஸோ தோஸ் ஆர் த த்ரீ பேசிக் வேஸ் அவு டு ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எபிசோடில் வந்து முதல்ல நம்ம பாலிசியில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்க இப்போது ஒரு இப்போ நான் பாலிசி எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு என்ன செக்லிஸ்ட் இருக்கணும் சி ஐடியலாக இப்போது நான் வந்து ப்ரீமியம்லாம் குறைக்க வேணாம் சரி பார்க்கலாம் என்னால் முடிஞ்சதை நான் பே ஏ பண்ணுறேன்ற ஐடியாவில் இருந்தேங்கன்னா முதல்ல வந்து ப்ரெஃபரபிளி ரூம் லிமிட் ரூம் லிமி ரூம் ரெண்ட் சப்லிமிட்ஸ் வேண்டாம் ம் அது இருக்கக்கூடாது பர்டிகுலர்லி ஃபார் சீனியர் கோ பேமெண்ட் இருக்க வேண்டாம் கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி வேணும்னா அதை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேண்டாம் பக்கத்தில் நம்ம சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நெட்ஒர்க் கவரேஜில் வருதான்னு பார்க்கணும் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் இது பண்ணலாம் கேஷ்லெஸ் கிளைம் பண்ணலான்ற ஒரு ரூல் வந்தாச்சு பட் ஸ்டில் அவன் நெட்ஒர்க் கவரேஜ் ப்ரிஃபர்ட் நெட்ஒர்க்னு ஒன்று இருக்குது நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் மு அதாவது ஒர்க் ஒர்க்கை சுற்றி ஒர்க் பிளேஸை சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல் வீட்டை சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல் இதுதான் மோஸ்ட் லைக்லி பிளேசஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபார் மோஸ்ட் பீப்புள் அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்கு எவ்வளோ வெயிட்டிங் பீரியடுங்கிறத பார்க்கணும் நிறைய பேருக்கு இந்த வெயிட்டிங் பீரியட் கான்செப்டே புரியாது எனக்கு முதுகுவலி இருக்குது நேற்றுக்கு நான் பாலிசி வாங்கினா இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகலாமான்னு கேட்பாங்க கொடுக்கவே மாட்டாங்க அதெல்லாம் முடியவே முடியாது ஸோ அதை எவ்வளோ வெயிட்டிங் பீரியட் இருக்கு அதாவது முதல்ல வந்து எல்லா ஹாஸ்பிட்டலைசேஷனும் ஒரு பேசிக் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் ஐ திங்க் தேர்ட்டி டேஸ் ஆர் டூ மந்த்ஸ் டிபெண்டிங் ஆன் த பாலிசி அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ராக்டுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கலாம் ஹெர்னியாக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் லிஸ்ட் இருக்கும் ஸோ அதனால் படித்து வாங்கினோம் நிறைய பேர் வாங்கிட்டு படிக்கிறாங்க அது அது பண்ணக்கூடாது அந்த அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் அந்த கலர்ஃபுல் புரொஷூர் எல்லாம் தூக்கி போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த பிளாங்க் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு பேஜ் அந்த சின்ன ஃபாண்ட்டாக எவ்வளோ பெருசாக்க முடியுமோ ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க படிச்சுட்டு வாங்க அவசரமே இல்லை ஸோ அது வெயிட்டிங் பீரியட் ஒரு ஒரு பாலிசிக்கும் பார்க்கணும் அதுக்கப்புறம் நாம் நம்ம சொன்ன மாதிரி பேஸ் அண்ட் சூப்பர் டாப் அப் பாலிசி இருக்குது இல்லையா இந்த பேஸ் அண்ட் சூப்பர் டாப் அப் பாலிசி வந்து வி கேன் டாக் அபவுட் தட் இன் டீட்டெயில் பட் அந்த பேஸ் அண்ட் சூப்பர் டாப் அப் பாலிசி வந்து வேறு வேறு இன்ஷூரர்கிட்டேருந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் போன எபிசோடில் நான் சொன்ன மாதிரி என்னுடைய பத்து லட்சம் பாலிசி கவர் வந்து கம்பெனி ஏ சூப்பர் டாப் அப் பாலிசி ஒன் க்ரோர் டென் லேக் டிடக்டபுள் அது வந்து கம்பெனி பி இப்போ நான் சப்போஸ் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அவங்க முதல்ல வந்து எட்டு லட்சம் ஆகும்னாங்க ஓகே அது பத்து லட்சம் ஆச்சு திடீர்னு பன்னெண்டு லட்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க அப் டு டென் லேக்ஸ் உங்களுடைய பேஸ் க பாலிசி கவர் ஆகும் நான் சொல்கிறது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த அதெல்லாம் தனி அப் டு டென் லேக்ஸ் பேஸ் பாலிசியில் கவர் ஆகும் மீதி அடுத்த ரெண்டு லட்சம் இருக்கு இல்லையா அதை வந்து உங்கள் சூப்பர் டாப் அப்பில் நீங்கள் கிளைம் பண்ணும் ஆனால் சூப்பர் டாப்அப் வந்து வேறு கம்பெனி பேஸ் வந்து வேறு கம்பெனி நீ கிட்ட போய் நடு ஹாஸ்பிட்டலைசேஷனில் போய் நீ திடீர்னு இன்னும் ஒரு கிளைம் ஆரம்பிச்சேன்னா அவன் கொடுக்க மாட்டான் அவன் என்ன சொல்லுவான் நீ ரீயம்பர்ஸ் பண்ணிக்கோம்பான் நீ பே பண்ணிட்டு ரீஎம்பர்ஸ் பண்ணு வி வில் பே ஸோ மீதி ரெண்டு லட்சம் நீங்க தான் கொடுக்கணும் ஸோ ஒரு கோடி ரூபா உங்ககிட்ட சூப்பர் டாப்அப் இன்சூரன்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு கோடி ரூபா கையில் வச்சாதான் உங்ககிட்ட அந்த இன்சூரன்ஸ் கவர் இருக்கு நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் வேற கம்பெனிலேருந்து வாங்கினீங்கன்னா ஏன்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்டனிட்டி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்னா கேஷ்லெஸ் கிளைம் ஃபார் சூப்பர் டாப் அப் நாட் பாசிபிள் சேம் கம்பெனியாக இருந்தால் வெரி குட் சான்ஸ் கேஷ்லெஸ் கிளைம் சூப்பர் டாப் அப்பில் முடியும் ஸோ அதனால் நான் வா பேஸ் பாலிசி வாங்குகிற கம்பெனி சூப்பர் டாப்அப் தரானா இல்லையாங்கிறத முதல்ல செக் பண்ணிடணும் ஓகே அவங்க தர அதே இஃப் தி ஆஃபர் சேர்ந்து வாங்குறது பெட்டர் ஒரே டைமில் வாங்கினீங்கன்னா ஒரே பாலிசி ஸ்டார்ட் டேட் ரெண்டுத்துக்கும் ஒரே பாலிசி ஸ்டார்ட் டேட் ரெனியூவலும் ஒரே பாலிசி ஈஸியாக போயிடும் ஸோ தோஸ் ஆர் த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஐ உட்ஸு மற்ற எல்லா பெனிஃபிட்ஸையும் ஓகே ரெஸ்டோர் பெனிஃபிட்லாம் ஒன்று இருக்குது ரெப்ளனிஷ் பெனிஃபிட் ரெஸ்டோர் பெனிஃபிட் என்ன சொல்லுவாங்க அந்த ப்ரஷூரில் வந்து எது அவன் முக்கியம்னு காமிக்கிறானோ அது முக்கியம் இல்லைங்கிறத முடிவு பண்ணும் அது எனக்கு முக்கியம் இல்லை மற்றதெல்லாம் உள்ளே பார்க்கணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பார்க்கணும் இந்த இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஆரீங்னா இதுலயே வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கம்பெனி ஈஸியா வந்துடும் நம்ம இன்சூரன்ஸ் பத்தி பேசும்போது ஏஜென்ட் மூலமா போகும்போது அவன் உன்னை ரெக்கமெண்ட் பண்றான் அப்படிங்கும்போது போது அங்க ஒரு இட்ஸ் இட்ஸ் அட்வைசபிள் டு டேக் ஒன் ஸ்டெப் பேக் திங்க் அண்ட் தென் ப்ரொசீட் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலா எனக்கு வந்து வேர் டு எனக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் எங்கே வாங்கறது இதுக்கு வாட் உட் யூ அட்வைஸ் சரி இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது ஒன்று வந்து நான் ரிசர்ச் பண்ணுறது நான் தான் பண்ணும் முதல்லையே நம்மளுங்க என்ன பண்ணுவாங்க ஏஜெண்ட்டு கூப்பிட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு நான் வாங்கணும்னு டிசைட் பண்ண உடனே யாரையும் கூப்பிடக்கூடாது ரிசர்ச் பண்ணணும் அந்த ரிசர்ச் வந்து இட் ஹேஸ் டு பி ஃப்ரம் அ நியூட்ரல் சோர்ஸ் அவங்களுக்கு எந்த விதமான கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கக்கூடாது அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுல அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே ஃபைனலாக ஏபிசி ஏதோ ஒரு கம்பெனியை நான் டிசைட் பண்ணுறேன்னா அந்த கம்பெனியோட ஏஜெண்ட்டை கூப்பிட்டு வாங்குறதுல தப்பு இல்லை ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நாலேஜ் இருக்குது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன ஏதோ ஏஜெண்ட்ட கூப்பிட்டு எனக்கு இந்த பாலிசி கொடுன்னு சொல்றதுல தப்பே இல்ல அவங்க கிட்ட போய் என்ன பாலிசி எடுக்கலாம்னு கேட்டோம்னு கேட்க கூடாது அது தப்பு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ அவங்கதான் கொடுப்பாங்க தேஸ் கான்ஃபிலென்ட் அப் இன்ட்ரெஸ்ட் வரும் நான் எனக்கு இந்த பாலிசி வேணும் எனக்கு இந்த ஃபார்மை கொடு நான் படிச்சுட்டு நானே ஃபில் பண்ணி கடைசியா சைன் போட்டு தரேன் தட் இஸ் ஃபைன் அப்சுலுட்லி ஃபைன் அண்ட் சில பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த ஏஜென்ட் வந்து நம்மள வந்து கிளைம்ஸ் போது ஹெல்ப் பண்ணுவாங்க டு சம் எக்ஸ்டெண்ட் அது உண்மை அதாவது ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் இருப்பாங்க அதாவது ஒண்ணுமே தெரிஞ்சிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியாதவங்க இருப்பாங்கிறத விட நான் படிக்க மாட்டேன் நான் ஐ அம் அ பேயிங் கஸ்டமர் ஐ வாண்ட் மணி இப்படி தான் இந்த ऍटिट्यूडல தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படி ஆ ஸோ அது எதையுமே நான் படிக்க மாட்டேன் எப்படி கிளைம்ஸ் ப்ராசஸ் பண்ணோன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு நான் போ போய் அந்த இன்சூரன்ஸ் கால்ஸ் கால் சென்டரில் கூப்பிடுவாங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கால் சென்டரில் அவன் ஒழுங்காக பதில் சொல்ல எந்த கால் சென்டர் தான் ஒழுங்காக பதில் சொல்லியிருக்கான் வாழ்க்கையில் யாருமே ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டான் யார் ஆனால் அவங்களு அவங்களுடைய ட்ரெய்னிங் வேறு அது வேறு ஸோ உங்களுக்கு தான் முதல்ல தெரியணும் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அது அது தெரிஞ்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணியும் ஏதாவது சிக்கல் வந்தால் சில இன்ஃப்ளூயன்ஷியல்

சில பேரை பார்த்தாலே நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் நாலேஜபிள் பர்சன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பட் சில பேரை பார்த்தா தெரியும் இருக்காங்க அந்த ஆசன் ஐடியாஸா வெல்திலேயே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க அந்த அந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் எந்த எந்த மாதிரியான கிளைம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட்ட போய் வாங்குறதுல தப்பே இல்லை ஆனால் சில பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மே நாட் பி இவர்சிட்டி கரெக்ட் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு இவன் இங்கே இருக்கான் ஏன் பக்கத்தில் இருக்கான் என்னை கூப்பிடா கூப்பிட்டா வருவாங்கன்னா அப்போ நீ தான் பண்ணும் அவனை எதிர்பார்க்க முடியாது ஸோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் கற்றுக்கணும் டூ த ரிசர்ச் ஃப்ரம் அன்பையா சோர்ஸஸ் தென் யூ கேன் பை வயா என் ஏஜென்ட் அது தப்பே இல்லை ஓகே ஸோ இந்த அன்பையா சோர்சஸ் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஹெல்த் இன்ஷூரன்ஸில் வந்து அன்பையா சோர்சஸ் தேடிட்டே இருக்கேன் இன்ஃபேக்ட் நான் நான் ரிசர்ச் பண்ணணுன்னு எனக்கு ஆசை தான் பட் இட்ஸ் வெரி டயர் சம் அது பா மண்டை சுற்று நான் நான் போன என்னுடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தா எனக்கு திருப்பி அந்த ஹெல்த் போய் படிக்கணுமாங்கிறது அதனால் விட்டுட்டேன் தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்து கேஆர் லக்ஷ்மி நாராயணன் ஒரு சம்படி ஹூ இஸ் எ மெம்பர் ஆஃப் த ஃப்ரீ ஃபின் கேர் கம்யூனிட்டி அவன் வந்து ஹி ஹஸ் ப்ரிப்பேர்ட் ஹியூஜ் எக்ஸல் ஷீட் ஒரு ஒரு கம்பெனியோட எல்லா ஃபீச்சர்ஸையும் ஒரு பெரிய ஸ்ப்ரெட்ஷீட்டில் போட்டு அந்த மாதிரி கம்பேரிசன் எல்லாம் அடிப்பாங்கல்ல இந்த செக் லிஸ்ட் இந்த இந்த ஃபீச்சர்லாம் இதுல இருக்கு இதுல இருக்குன்னு போட்டு வா எதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கிரியேட்டட் வெரி நைஸ் எக்ஸல் ஃபைல் அப்கோர்ஸ் இஸ் எக்ஸல் ஃபைல் இஸ் லைட்ல இட்ஸ் அபவுட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஓல்டு இப்போ கொஞ்சம் பாலிசிஸ் மே சேஞ்ச் பட் தட் எக்ஸல் ஃபைல் இஸ் அவைலபிள் அது வந்து ஷேர் வித் போட்டு இட்ஸ் குட் பிளேஸ் டூ ஸ்டார்ட் இஃப் இட் இஸ் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஓல்ட் கண்ணகட்டி கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல்டுல எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்க முடியுங்கிறது ஒரு நல்ல விஷயம் என்ன பார்க்கணுங்கிறது இட் வில் கிவ் யூ அட்லீஸ்ட் அண்ட் எனக்கு வந்து சி ஐ ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் அட்வைசர்ஸ் அந்த அட்வைஸ் அதை பத்தி இன்னொரு எபிசோட்ல பேசலாம் வி ஹவ் அ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அதில் வந்து ஒன் பர்சன் ஹி இஸ் காட் அஜய் பிரூத்தி ஹி ஹஸ் காட் அ இன்சூரன்ஸ் பேக்ரவுண்ட் சோ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் நீ எனக்கு இந்த மாதிரி ஆக்சுவலாக நீ இந்த ப்ராடக்டாக வித்துரு நிறைய பேர் வாங்குவாங்கன்னு சொன்னேன் தட் இஸ் ஒரு சின்ன பிடிஎஃப் ஃபைல் விச் இஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் ப்ரிஃபர்ட் இன்சூரர்ஸ் வருஷா வருஷம் அப்டேட் பண்ணலாம் நிறைய பேர் வாங்குவாங்க யூ ஃபைவ் ஹண்ட்ரட் பக்ஸ் வெரி நிறைய அவன் அதுக்கு அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் வாட் இட் இட் வாஸ் ஃப்ரீ கேல்கே ரோட் அன் ஆர்டிகல் அந்த கிவன் இஸ் ஷார்ட் லிஸ்ட் ஓ நைஸ் இட்ஸ் ஃப்ரீலி அவைலபிள் ஸோ இந்த எபிசோட் பப்ளிஷ் ஆன போது அந்த ஆர்டிகலும் பப்ளிஷ் ஆகிடும் என்ன தேடணும்னு சொல்லியாச்சு ஒரு ஷார்ட் லிஸ்டும் அவைலபிள் ஃபார் பீப்புள் இதுக்கப்புறம் நீங்கள் தான் அந்த அந்த பத்து மூணு இன்சூரில் இருக்கு அதுக்கப்புறம் ஃபர்தர் ரிசர்ச் அவங்க இண்டிவிஜுவல் அண்ட் லைவ் மின்ட் நியூஸ் பேப்பர் ஹேஸ் அ கொலாபரேஷன் வித் அன் ஆர்கனைசேஷன் கால் பேஷக் okay. basic was started by somebody who was in the insurance industry, but uh, basic uh, per se, they don't sell any policies. Mm. they don't directly sell. Mm. so there is a collaboration, and they have done health insurance reviews. okay. and the health insurance, la salient features enna the pros and la cons. and the, and the uh, website, the mint basic magazine, leo, uh, i mean, online it will be available. த இல்லை த மின்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்மோஸ்ட் ஆல் நியூஸ் பேப்பர்ஸ் நவ் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் அதனால் பே தட் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் டெஃபினட்லி ஒர்த் இட் ஸோ இது இது ஒரு ஷார்ட் லிஸ்ட்டுக்காக இந்த சோர்ஸஸை டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூ வில் பி ஏபிள் டு குவிக்லி டிசைட் வித் இன் அபவுட் டூ வீக்ஸ் யூ கேன் டிசைட் எந்த பாலிசி வாங்கலாங்கிறத டூ வீக்ஸை டிசைட் பண்ணுவோம் ஓகே ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசும்போது உங்களோட எக்ஸ்ட்ரா ஷீட் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணி ஐ திங்க் அவ்வளவுதான் ஐ திங்க் தட் இஸ் ஆல் வேணும்னா we can talk about an accomplishment எனக்கு ஐ திங்க் இது வந்து இங்கிலீஷ் எபிசோட கூட ரொம்பவே டீடைல்டா பேசிட்டோம் மேபி பேஸ் வெர்சஸ் சூப்பர் டாப் ஆஃப் டிஃபரன்ஸ் பேசலாம் பட்

பேஹேவியர் அஸ்பெக்ட் நான் ரீசெண்டாக தான் கற்றுனேன் ஒன்லி பிகாஸ் பீப்புள் ஷேர் தர் ஜெர்னிஸ் நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் என்னோட அப்போ தான் எனக்கு ஓஹோ இப்படியெல்லாம் நடக்கலாமாங்கிறதும் ஸோ யூ லேர்ன் ஸோ வி எக்ஸ் என்கரேஜ் பீப்புள் டு ஷேர் தர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நம்மெல்லாம் நம்மளோட சின்ன உலகத்துக்குள்ளேயே தான் இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி பர்ஸ்னல் ஃபினான்ஸ் ஸோ பர்ஸ்னல் ஸோ அது அந்த லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய பேர் சொல்லும்போது தான் வந்து நம்ம கற்றுக்க முடியுங்கிறது ஐ திங்க் இட்ஸ் எ வெரி வேலிட் திங் சோ கேட்டு இருக்கிற லிசனர்ஸ் பாத்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்க வந்து கமெண்ட்ஸா வந்து ஷேர் பண்ணுங்க ஐ திங்க் ரொம்ப ஹெவியா நம்ம வந்து நாலு எபிசோட் பேசிட்டதுனால அடுத்த எபிசோடு வந்து எனக்கு எதை பற்றி பேசணும்னு ஆசையாக இருக்குன்னா வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசணும்னு ஆசையாக இருக்கு ஆனால் நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசும்போது ரிட்டையர்மெண்ட்னா அப்படியே ஒரு ஈஸி சேரில் பார்த்துட்டு அப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் செட்டப்ல வந்து நீங்கள் சொல்றது பார்த்தா கொஞ்சம் பீதியெல்லாம் வருது பட் இருந்தாலும் நம்ம வந்து ஜாலியாக பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் எபிசோட் ரிட்டையர் ஆகும்போது இப்போ தான் நீங்கள் வெதை போட்டிருக்கீங்க இட் பை த டைம் யூ ரிட்டையர் யூ வில் ஹாவ் மேபி யூ ஆல்சோ ஹாவ் சம்படி இன் யுவர் ஃபேமிலி டேக்கிங் ஓவர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் சி யூ பை பை